வணக்கம். ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் எத்தனையோ அழகான நிகழ்வுகள் இடைவிடாமல் நடந்துட்டுருக்கு. அழகான சூரியோதயம், பறவைகளின் இனிமையான ஓசைகள், புத்து குலுங்கும் மலர்கள், எத்தனையோ விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். ஆனால் இதுலேருந்து ஏதாவது நம்ம ரசிக்கிறோமா, இல்லை அட்லீஸ்ட் கவனிக்கிறோம்னா கேட்டாக்கா இல்லை தான் சொல்லணும். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை பிரச்சனையில் அவ்வளோ முழுங்கி கிடக்கிறோம். நம்மளுடைய பிரச்சனைகள் யார்கிட்டையாவது சொல்லி ஒரு ஆறுதல் கிடைக்காத நான் ஏங்கிட்டிருக்கோம். இது வரைக்கும் சொல்லாத வாழ்க்கை கதைகள் நம்மள பல பேருக்குள்ளே புதஞ்சி கிடக்குது. சில கதைகள் நம்மளை ஆச்சரியப்படுத்தும், சில கதைகள் நம்ம நெஞ்சு ஒழுக்கும். அப்படி உங்களின் கதைகளை, நம்மளை சுற்றி நடக்கிற நிஜங்களை தினமும் உங்கள் கண் முன் கொண்டு வரும் நிகழ்ச்சி தான் இந்த நிஜங்கள். மனைவி போட்ட சாப்பாட்டில் உப்பு இருக்கான்னு சந்தேகப்படுறவனை திருத்திடலாம், ஆனால் மனைவியை சந்தேகப்படுறவனை திருத்த முடியுமா? இன்னைக்கு நிஜங்கள் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிற முதல் நிஜம் என்னென்ன, தொட்டத்துக்கெல்லாம் சந்தேகப்படுறாரு என் கணவர் அப்படின்னு ஒரு மனைவி சொல்கிறாங்க. வாங்க அவங்கக்கிட்ட பேசுவோம். என் பேர் ரேவதி, நான் ஆக்கருக்குள் வந்திருக்கிறேன். யார் வற்புத்தின் பேரில் வரல, நான் பேசுவதெல்லாம் நிஜம். ரேவதி, நாகர்கோயிலேருந்து வந்திருக்கீங்க? ஆமாம் மேம், நாகர்கோயிலேருந்து வந்திருக்கேன். கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? 7 வருஷம் ஆகுது. 7 வருஷம். எத்தனை பசங்க? 2 பசங்க இருக்காங்க. 2 பசங்க இருக்காங்க. உங்கள் கணவர் பேர்? செல்வம். செல்வம், கணவராக நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்களா இல்லை வீட்டில் பார்த்துமா? வீட்டில் அரேஞ்ச் மேரேஜ். அரேஞ்ச் மேரேஜ். முதல் முதலாக செல்வத்தை பார்க்கும்போது பொண்ணு பார்க்க வந்தார். நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? பிடிச்சிருந்தா மேரேஜ் பண்ணேன். பிடிச்சிருந்தது. பிரச்சனை என்ன இருக்கு? பிரச்சனைனா கல்யாணம் முடிஞ்சு, கல்யாணம் முடிஞ்சு அண்ணிலேருந்தே சந்தேகம் மேம். டெய்லி சந்தேகப்பட்டு அடிக்கிறது, வேலைக்கு ஒழுங்காக போக மாட்டாங்க, டெய்லி இந்த வீட்டில் பணம் இன்ட்டுவா பணம் இன்ட்டுவான்னு டார்ச்சர். அப்படி ஆலுஷமாக அப்படி தான் நடந்துகிட்டே இருக்குது. கல்யாணம் ஆனவுடனே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாரு? கல்யாணம் முடிஞ்சோடனே சந்தேகம்னா, வரை வீடுக்கு போனேன். அப்போ அப்பா வந்து பாசத்தில் முத்துனாங்க. அப்பா கேண்டிகாப்டு, அதில் இருந்தேன்னு எப்படி முத்தம் கொடுக்கலாம் அப்பாவுக்கு? ஒரு பெண், ஒரு குழந்தை தன் தகப்பனுக்கு முத்தம் கொடுக்கறது தப்பே இல்லையே. அதுதான் பிரச்சனை மேம். அதுதான் பிரச்சனை. அப்பா ஏன் உங்களுக்கு முத்தம் கொடுத்தாங்கன்னா பிரச்சனை? ஆமாம், அதில் தான் சந்தேகம். நீ அப்பாவுக்கு முத்தம் கொடுத்தாலன்ட்டு அதுலேருந்து எங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சு சந்தேகம், ஒரே சந்தேகம். அடிக்கிறது, வேலைக்கு ஒழுங்காக போகிறது கிடையாது. பொண்ணு பார்க்க வரும்போது அப்போது வேலைக்கு போயிட்டு இருந்தாரா? வேலைக்கு ஐஸ் பிளான்ட்டில் வேலை பார்க்குறோன்னு சொல்லி தான் எங்களை மேரேஜ் பண்ணது. ஆக்சுவலாக வேலை பார்த்து நான் மேரேஜ் பண்ணோடனே நிப்பாட்டிட்டாங்க. எதுக்கு தெரியல, நிப்பாட்டிட்டு என்னோடய ஜீவல் சோபனையாக வச்சு கலத்தி கலத்தி தான் அவங்க அப்படி சாப்பிட்டு அப்படி இருந்தது. எதுவுமே பேச முடியும், எது பேசினாலும் வேலைக்கு போக சொன்னாலும் அடி தானே. அப்போ நான் வேலைக்கு போகிறதுல யாரையா செட் பண்ணி வைக்கிறியா அப்படின்னு சொல்லி அடி. டெய்லி டார்ச்சர், இதுதான் டார்ச்சர். யார்ட்டுமே பேசக்கூடாது, ஒரு சின்ன ரூமுக்குள்ளே தான் அடைச்சி வைப்பாங்க. அடைச்சி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. திரும்பி ஈவினிங் அடைச்சி வச்சுருவாங்க, அடுத்த நாள் காலையில் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. வீட்டில் யாருமே இல்லை?
எல்லாருக்குமே தெரியும் எங்கள் மாமியாருக்கு மாமனாருக்கு மைனருக்கு எல்லாத்துக்குமே இப்படி அடைச்சி வைக்கிறது எல்லாமே தெரியும். இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போ அப்படின்னு சொன்னால்தான் அப்படி இருந்தேன். வீட்டில் எல்லாருக்கும் தெரியும், உங்கள் மாமியாரெல்லாம் வெளியில் போவாங்களா? ஆ போவாங்க, அவங்களாம் வேலை பார்க்குறாங்க, எல்லோரும் பார்க்குறாங்க. என்னை தான் இப்படி அடைச்சி அடைச்சி வச்சு அப்படி பண்ணுறது. திரும்ப அவங்க இந்த தண்ணி வண்டி வேலைக்கு போனாங்க, அதுக்கப்புறம் சந்தேகப்பட்டு என்னையும் குழந்தைங்களும் வண்டியில் அடைச்சி வச்சு வேலைக்கு கூட்டிகிட்டு போவாங்க. வண்டியில் அடைச்சி வச்சுட்டு வண்டி முன்னில் எங்களை அடைச்சி வச்சுட்டு வண்டி போவாங்க. அவங்க எப்போ வேலைக்கு வருவாங்களோ அப்போ தான் எங்களை வீட்டில் இறக்கிடுவாங்க. அந்த வண்டி ஹீட்டில் அப்புறம் பிள்ளைகளுக்கு ரொம்ப அலர்ஜிலாம் வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை விட்டுட்டாங்க. அப்படி நான் எங்கே போனாலும் நான் கூட வேலைக்கு போனேன், அப்புறம் வேலைக்கு போனாலும் இருக்க விட மாட்டாங்க. அங்கே அங்கே பக்கம் இங்கே பக்கம் நாட்டி சந்தேகம், ஒரே சந்தேகம். ஒரு லேடிஸ்கிட்ட கூட பேசக்கூடாது, அது அம்மாட்ட பேசக்கூடாது, அக்காட்ட பேச யார்ட்டுமே பேசக்கூடாது. நான் தனியாக தான் உட்காந்துருக்கணும், தனியாகவே தான் இருக்கணும். 7 வருஷம் உங்களை கல்யாணம் ஆன புதுசுலேருந்து சந்தேகப்பட்டுட்டு இருக்காரு. ஆனால் இந்த 7 வருஷத்தில் உங்கள் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்ச விஷயம்னா? ஆழமாக பயந்துச்சு, பிள்ளைங்களை சரியாக கவனிக்கலை, பிள்ளைங்களை ரொம்ப உடம்பு முடியாமல் ஆகி ஃபிக்ஸ் வந்துட்டு ஒரு நாலு பொண்ணுக்கு. அப்போ கூட கவனிக்கவே இல்லை எனக்கு, அதான் ரொம்ப மனசு பாதிச்சிட்டு. ஃபிக்ஸ் பண்ணி நான் உட்காந்து அழுதுட்டே இருக்கேன், ராத்திரி என்னால் முடியலை, எப்படி பிள்ளைய காப்பதுன்னு என்னோட கண்டுக்கவே இல்லை. நீ ராத்திரி 12 மணிக்கு வரையே வர சொல்லியிருக்கியா, அதனால் பிள்ளைய வெளியே கொண்டு போக சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பிள்ளைய அவாய்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு அதில் இருந்தால் மேடம் ரொம்ப ஒரு பயங்கர வெடிப்பு, நிறைய ஏதாவது வெளி சொல்ல முடியாத பிரச்சனை, அந்த அளவு என்ன சித்திரவதை பண்ணியிருக்காங்க மேடம். உங்கள் அம்மாக்கிட்டே என்றைக்காவது அப்பாக்கிட்டே அம்மாக்கிட்டே யார்கிட்டயாவது சொல்லியிருக்கீங்களா இவ்வளோ கஷ்டப்படுறதுமே? தெரியுமா, நிறைய கம்ப்ளைண்ட்டு என்னை அடித்து ஊருக்காரங்களே கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து. தையலை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தையல், மண்டை ஃபுல்லாக தையல் தான். அடித்தாங்கன்னா அப்படி அடிப்பாங்க, இவ்வளோ வரும் பெல்ட்டை தூக்கிட்டு வந்து அப்படி அடிப்பாங்க மேடம். வயிற்றில் தையல், ரெண்டு தையல் உண்டு, தையலோடு அப்படி யாரையும் மிதிப்பாங்க மேம். உங்கள் அம்மா என்ன சொன்னாங்க? அதுக்கப்புறம் ஊருக்காரங்க பேசி அம்மா வீட்டோடு இருக்கட்டு 1.5 வருஷம் அப்படி சொல்லின்னு இருந்தாங்க. 1.5 வருஷம் வேலைக்கே போகலை, அப்போ கால் வழங்காது. அப்படி அம்மா கடன் வாங்கி கடன் வாங்கி சாப்பாடு ரெண்டரையும் பார்க்கணும், பிள்ளைங்களையும் பார்க்கணும், கஷ்டப்பட்டு பார்க்கதான் செய்தாங்க. எதுவுமே சொல்ல மேடம், அப்பமும் ரொம்ப டார்ச்சர் மேடம். எனக்கு 16 வயசு பொண்ணை ரெடி பண்ணி தான் டெய்லி அடிமை. குழந்தைகளுக்கு என்ன வயசாகுது? ஒரு குழந்தைக்கு 5 வயசு, ஒரு குழந்தைக்கு 7 வயசு. 5 வயசு 7 வயசு குழந்தை, 7 வருஷமா ரொம்ப கஷ்டப்படுறேன் மேடம். 2 பொம்பளை பிள்ளைங்களா? ஒரு ஆணு ஒரு பெண்ணு. பெண் தான் மூத்தவள்? ஆண் தான் மூத்தது. வீட்டில் சண்டை போடுறது, உங்களை போட்டு அடிக்கிறது பசங்க முன்னாடி பண்ணுறாங்க? பசங்க முன்னாடி மேம், பசங்களுக்கு ரொம்ப மனசு உடஞ்சிரு. பிள்ளைங்களை ஸ்கூலில் ஒரு 5 கல்யாணம் முடிஞ்சு 7 வருஷத்துலேயும் ஒரு வீட்டில் யாராவது அட்ரஸ் வந்து கட்டுறாங்கன்னா உடனே வீடை மாற்றிடுவாங்க. அதுலேயே அடி அடினு அடித்து வீடை மாற்றிடுவாங்க. இன்னும் ஒரு வீட்டில் நிரந்தரமே கிடையாது மேடம். இன்னும் பிள்ளைங்களை ஸ்கூலை மாற்றி 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 பிள்ளைங்களை ஒரு 2 மாதம் படிக்கும், அவர் படிக்க படிப்பை நிப்பாட்டிடும், பிள்ளைங்க ஆளும். எனக்கு ஸ்கூல் போக ஆசையாக இருக்குமா, ஸ்கூல் போக சின்ன பொண்ணு நல்லா படிக்கும் மேம், எனக்கு ஆசையாக இருக்கு மேம், ஆசையாக இருக்குமா. எல்லா பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு போகுது, நான் மட்டும் இப்படி வீட்டிலே இருக்கேன்னு அடி எத்தனாலையும் குழந்தை அழுது தெரியுமா. ஸ்கூலுக்கே போக முடியும் மேடம் இந்த பிரச்சனையிலேருந்து. எனக்கு ஸ்கூலுக்கே பிள்ளைங்க போகவே இல்லை, 10 நாள் போகும். இந்த பிரச்சனையில் உடனே வாழ விட மாட்டேன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க. நான் திரும்ப பிள்ளைங்களை அம்மா எங்கேயாவது ஓடி ஓடி தான் ஒளிஞ்சு ஒளிஞ்சு மேடம். நான் எங்கள் அம்மா எங்கள் ஃபேமிலியே உங்களுக்கு பயந்து ஒவ்வொரு இடமும் ஆட்டோ பிடிச்சி ஓடி ஓடி ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம் மேடம். திரும்ப டார்ச்சர் பண்ணி அப்புறம் அவங்க அக்கா மாதிரிலாம் சமரசம் பேசி சேரு இந்த ஒரு ட்ரிப்பான வாய்ப்பு கூடுன்னு சொல்லுவாங்க. அப்படி 7 வருஷமாக தான் இப்படி வாய்ப்பு கொடுத்துட்டே தான் இருக்கேன் மேடம். கரெக்டாக ஒரு 13 வீடுகிட்ட நான் மாறி இருக்கேன் மேடம். 13 வீட்லேயும் நிம்மதியாக இருந்ததே கிடையாது. பக்கத்தில் ஏதாவது எக்கா மோட்டர் போடணும் தான் கேட்டாங்கன்னோன்னு அடி, நீ அவங்கள்ட்ட என்ன பேசுனான்னு அடி. அப்படி வீட்டுக்குள்ளேயே சித்திரவதைப்படுத்தி படுத்தி அப்படி தான் மேடம் வச்சுருந்தாங்க. எல்லா அவங்க அக்கா எல்லாத்துக்குமே தெரியும், கேட்டால் உனக்கு எதுவும் மென்டல் டார்ச்சர் அதனால் அப்படி பண்ணுறான் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க மேம். கவுன்சிலிங்க்கு கூட்டிகிட்டு போனாங்களா? ஆ கூட்டிகிட்டு போனாங்க மேம். டாக்டர் என்ன சொன்னார்? டாக்டர் டேப்லெட் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கவே மாட்டாங்க. நான் அப்புறம் நானே ட்ரீட்மெண்ட் எடுங்கன்னு சொல்லி தான் நான் அப்படி 7 வருஷமாக நான் அப்படி போனேன். ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்க முடியாது, எனக்கு அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க மேம். அதில் நானும் விட்டுருவேன், நம்ம எதுவுமே பண்ண விட்டுருவேன். ஒரு டேப்லெட் கொடுத்தாலும் பிள்ளைங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்படி பையனை கொடுத்துட்டாங்க ஒரு நாள் கொடுத்து. பையன் யார்? உங்கள் அப்பா. இந்த கணவர் பையனுக்கு நாங்கள் சாப்பாடில் கொடுத்தோம் மேம், அது தெரியாம பையனுக்கு கொடுத்து பையனுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு. நான் அதுலேருந்து பயந்து டேப்லெட்டை நிப்பாட்டிட்டேன். அதான் சாப்பாடில் போட்டு கொடுத்தேன், போட்டு கொடுத்து டேப்லெட் எடுக்க மாட்டேன் அப்படி. அதான் நீ வந்தால் நான் டேப்லெட் எடுப்பேன்னு சொல்லுவாங்க, அண்ணா போனால் எடுக்க மாட்டாங்க. நான் ஒரு ரெடிமேட் கடையில் வேலைக்கு போனேன், எனக்கு ஒரு 175 ரூபா சம்பளம் தந்தாங்க மேடம். ரெடிமேட் கடையில் வேலை பார்க்கனா ஏத்த கடையில் வந்து உட்காந்துருவாங்க. எனக்கு இப்போ நீ ஒரு 10,000 ரூபாய் தந்தாதான் நான் உன்னை கேவலப்படுத்த மாட்டேன், இல்லைடா உனக்கு வேலை செய்ய விட மாட்டேன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது எட்டையாக எடுத்து எங்கள் அப்பா பரட்டி எடுத்து 10,000 ரூபா கொடுத்துருக்கு. கேட்ட உடனே பணம் கொடுக்கணும் மேடம். பணம் வாங்கிட்டு என்ன பண்ணுறாரு?
தெரியாது, அது தெரியாது. நல்லா சிரொழிப்பாங்க, வேலைக்கு போவோம் இப்படி எவ்வளோ நல்ல வண்டியில் சுற்றணும், ஆடம்பரமாக வாழணும், அவங்களுக்கு நீட்டாக ட்ரெஸ் போடணும், நீட்டாக இருக்கணும், எல்லா பிள்ளைங்களும் நம்மளை பார்க்கணும், அப்படி தான் அவங்களுக்கு ஃபுல் ஏம். வேலைக்கே ஒழுங்காக போக மாட்டாங்க மேம். வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தா கட்லிகளை ஒழிஞ்சு கிடப்பாங்க, பீரோக்களை ஒழிஞ்சிருக்காங்க மேம். நான் ஒரு நாள் காரணம் பார்க்க கட்லிகளை ஒழிஞ்சிருக்காங்க மேம். எதுக்கு தவறான வழியில் போகிறானா பார்க்கறது ரொம்ப பகை. ஒரு நாள் எங்கள் ரூமில் தண்ணி ரவுட்ரு அரை உண்டு, அந்த ரூம்க்குள்ள அப்படி குத்தச்சு பயந்துருக்காங்க. நான் அலறிட்டேன், சத்தம் போட்டு எனக்கு ஒரு மேதெல்லாம் ஆகிட்டு மேம். எத்தனை நாள் ஃபிக்ஸும் எடுத்துகிட்டு எனக்கு அடிச்சு, எங்கள் அம்மா கூட நான் சொல்லலை மேம். ரெண்டாவது குழந்தைக்கு மூணாவது மாதம் எனக்கு அடி வயிற்றோடு மிதித்து எனக்கு ஃபிக்ஸ் வந்துட்டு, இன்னும் எங்கள் அம்மாக்கு எனக்கு எதனால காய்ச்சுன்னு சொல்லி தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருந்தேன். ஃபிக்ஸ் வந்தது கூட அம்மாவுக்கு தெரியாது. அப்பா அம்மா பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்பா வந்து அதாவது நம்ம பொண்ணோட வாழ்க்கை சொல்லிட்டு தான் அப்பா வச்சுருந்தேன். அப்பா இப்போ மனசு ரொம்ப உடஞ்சிட்டு, அதாவது என் பொண்ணை இப்படி சொல்கிறான், என்னையே எங்கே போனாலும் நாங்கள் ஒரு பத்து பேர் பேசிட்டு இருந்தாலும் இவ்வளோ அப்பாவுக்கு முத்தம் கொடுத்தவா தான் அப்படின்னு ஒருமே பப்ளிக்லேயே என்னை கேவலப்படுத்திடுவாங்க. ஆனால் அதில் அப்படி வெளியே வந்துடுவேன். இப்படி தான் பண்ண அப்பாவுக்கு ரொம்ப மனசு உடஞ்சிட்டு மேம். இதுவரை அப்பா பிரிக்க அப்படிலாம் நினச்சிட்டு இப்போ அப்பா இப்படி நம்மளை வச்சு பேசிட்டான்னு தான் அப்பா ரொம்ப கவலை. அப்பா வந்து பஸ் ஏறிடாது, கூட்டிகிட்டு வர முடியாது அப்பாவால். அப்பா எல்லாம் ரொம்ப அம்மா எல்லாமே மனசு உடஞ்சிட்டாங்க மேம். நீங்கள் எத்தனை பேர் வீட்டில்? நான் மூணு பொம்பளை பிள்ளைங்க. அண்ணா தம்பி யாருமே இல்லை? யாருமே கிடையாது. உங்கள் ரெண்டு அக்காவா தங்கச்சிங்களா? அக்கா ஒன்று, நான் ரெண்டாவது பொண்ணு, மூணாவது தங்கச்சி. ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆச்சா? ஆ, ரெண்டரும் கல்யாணம். அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க? நல்லா இருக்காங்க மேம். உங்கள் வாழ்க்கை மட்டும் இப்படி? என் வாழ்க்கை மட்டும் ஆகிட்டு மேம். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கடைசியாக எப்போ பார்த்தீங்க? அம்மா கூட தான் இருக்கேன். அம்மா இப்போ அம்மா கூட தான் இருக்கேன். உங்கள் கணவர் கடைசியாக எப்போ பார்த்தீங்க? நான் இப்போ போன முந்த ஒரு ஒன் மந்த் உள்ள ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன் மேம். அதெல்லாம் பார்த்தேன். அவங்க டைவர்ஸ் வேணும், டைவர்ஸ் வேணும் ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்போ நான் அவர் டைவர்ஸ் கேட்டாரா? நீங்கள் கேட்டீங்க? அவங்க அதாவது நான் வேண்ட் அப்படின்னு ஒன்று என் கூட வந்து வாழலைன்னா டைவர்ஸ் தான். அப்போ நான் சொன்ன டைவர்ஸ் அப்ளை பண்ண எனக்கு எந்த வசதி வாய்ப்பு இல்லை. நான் ஸ்டேஷன் வக்கீல் நிறைய ரூபாய் செலவழிஞ்சிட்டு மேம். எனக்கு இந்த ஒரு வீஸ் நிறைய வக்கீல் ஃபீஸ் உங்களுக்கு வேணால் ஸ்டேஷன் போகும் வக்கீல்லாம் போக முடியாது. அப்படி எனக்கு வக்கீல் ஃபீஸ்லாம் கொடுத்து நிறைய தாயிட்டு என்கிட்ட எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் வேணும்னு சொன்னால் நான் உனக்கு நஷ்டஈடு ஜீவனம்சம் தரண்டும், இதே தான் நீ வேண்டான்னு சொல்லி போனால் எனக்கு எதுவுமே தரண்டான்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. அப்போ என்னால் முடியாது, நான் கம்ப்ளைண்ட் பண்ணி அப்போ ஸ்டேஷனில் வச்சு எழுதிதாரேன் அப்படி சொல்லி அப்போ தான் பார்த்தேன் அவங்கள. ஸ்டேஷனில் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? ஸ்டேஷனில் இப்படி கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணேன். அதுக்காக பிடிச்சிட்டு உள்ளே தள்ளினாங்களா? உள்ளெல்லாம் தள்ளலை, வான் பண்ணி அனுப்புனாங்க இப்படி பண்ணாதேன்னு. ரெண்டாவது அவங்களும் எந்த ரெஸ்பான்ஸும் எடுக்கலை. இது நிறைய ஏகப்பட்ட கேஸ்னால அவங்களும் ரெஸ்பான்ஸ் எடுக்கல. ரெண்டாவது ஒரு மேம் வந்து நல்ல ஸ்டெப் எடுத்தாங்க. அதாவது நீ டைவர்ஸ் எப்படி கேட்கலாம், அவளுக்குள்ள நகையை கொடு நம்ம டைவர்ஸ் தருவா, அதுக்கு முன்ன அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. இப்போ உங்கள் கணவரை கூப்பிட்டா பேசுவீங்களா? நான் கண்டிப்பாக எனக்கு பேச பிடிக்கல மேடம், பார்க்கவே பிடிக்கல மேடம். நான் என்ன நிறைய பொம்பளை கூட தொடர்பு மேடம். இதுக்கு முந்தைய நான் இப்படி தான் வேண்டான்ட்டு போயிட்டேன். எங்கள் காம்பவுண்டுக்குள்ளே அடுத்த காம்பவுண்டில் ஒரு லேடியை கூட்டிகிட்டு வந்து 1 வீக் வச்சுருந்தாங்க. நான் அப்பவும் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் கூட போயிட்டேன். போய் பிடிச்சி அதுக்கப்புறம் எனக்கு நான் வாழ்ந்துட்டேன். சரி போனால் போட்டு நம்ம ஒரு தான் சொல்லிட்டு போனோம். ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ராத்திரி ஒரு 10 மணிக்கு அடிச்சது மேடம். விடியகள் 5 மணி வரை அடிச்சிருக்காங்க மேடம். நான் காலை உளுந்து அழுதுருக்கேன், என்னை விட்டுருங்க, என்னால் தாங்க முடியல. பிள்ளைலாம் அழுதுகிட்டே இருக்கா, அப்பா விட்டுருங்க, அப்பா விட்டுருங்க அப்படின்னு கேட்கவே இல்லை. ரெண்டும் நீ உனக்கு உண்மையை சொல்லி, நீ யார் கூடலாம் தவறான தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு கிரைண்டரை கல்ல தூக்கி தலையில் போட்டு வந்துட்டாங்க மேம். இவ்வளோ வேதனை, இவ்வளோ கஷ்டங்கள், இவ்வளோ கண்ணீர், இவ்வளோ பார்த்ததுக்கப்புறம் ரேவதியின் கணவர் செல்வம் கிட்டே கண்டிப்பாக பேசணும். என்னுடைய நேம் செல்வம். நான் நார்கோயிலேருந்து வந்திருக்கேன். யாருடைய வற்புறுத்தலையும் பேர் இல்லாமல் வராமல் என் சுய இதனால் வந்திருக்கேன். நிஜத்தில் கலந்துக்க வந்திருக்கேன். செல்வம் வாங்க. உங்களை பற்றி முதல்ல நீங்கள் சொல்லுங்கள். பிறந்தது வளர்ந்தது எல்லாமே நாகர்கோயில்? நாகர்கோயில் பக்கம் வில்லுக்குறி. வில்லுக்குறியிலேருந்து குதிரைப்பந்தி விளை அப்படின்னு அந்த ஊரில் பிறந்து வளர்ந்தேன். என்ன வேலை பார்த்துட்ருக்கீங்க? டிரைவர் வேலை பார்க்குறேன். ரேவதி கல்யாணம் பண்ணதுலேருந்து தொடர்ந்து வேலை பார்த்துட்ருக்கீங்களா இல்லை நடு நடுவில் வேலை விட்டீங்களா? இல்லை, முதல்ல ஸ்டார்டிங்கில் ஐஸ் ஃபேக்டரியில் தான் வேலை ஒர்க் பண்ணேன். ரெண்டாவது ஐஸ் வியாபாரம் பார்த்தேன். அதுக்கப்புறம் வண்டி வச்சுருந்தேன், கன்னியாகுமரியில் வண்டி டூரிஸ்ட் வச்சுருந்தேன். ஃபேமிலி பிரச்சனைனால அதையும் விட்டுட்டு போகிற டிரைவராக வர வேண்டிய கண்டிஷன் ஆகிப்போச்சு. இப்போ டிரைவராக தான் ஓடிட்டுருக்கேன். நீங்கள் ரேவதி பொண்ணு பார்க்க போனீங்க, பிடிச்சிருந்தது? ஆ, வேணும் பிடிச்சிருந்தது. அதுக்காக தான் கல்யாணம் பண்ணிட்டீங்க? ஆமாம். ஆனால் ரேவதி சொல்கிற பார்த்தா ஆரம்பத்துலேருந்து கல்யாணம் ஆன முதல் நாள்லேருந்து அந்த சந்தேக புத்தி உங்களுக்கு நிறையாவே இருக்குது. இல்லை மேடம், சந்தேக புத்தின்னு இல்லை. அதாவது மேரேஜ் முடிஞ்ச ஒரு 3-4 நாளில் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ அவங்க வந்து அவங்க அம்மா அப்பாவை கிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, அதாவது வீட்டுக்கு போகும்போது கிஸ் பண்ணுறா அவன் மக்களையும் பிடிச்சி கிஸ் பண்ணுறது, அது வேறு. இது யதார்த்தமாக நான் பார்க்கும்போது அவங்க கிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து நான் தப்பாக நினைக்கல, ஒருவேளை எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் முன்ன பழையது மாதிரி அவங்கள்ட்ட நான் பாசத்தை காட்ட விரும்பலை, பாசத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். தன் தந்தைக்கு தானே முத்தா கொடுத்தா, தன் தந்தை தானே தன் மகளுக்கு முத்தா கொடுத்தது?
ஆமாம், அது வந்து எனக்கு அது நீங்கள் எப்படி தவறான கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்க்கலாம். இல்லை, அதாவது நம்ம எத்தனையோ அப்பா அம்மா மகளோட இருக்கிற மாதிரி பல இதுகள் வந்திருக்கு. சரிங்க, எல்லாருமே அது சோசியலாக பழகிட்டு இருந்தது பாசத்தினால்தான் இருக்குன்னு சொன்னால் யாருமே உண்மை வெளிவராது. இல்லை, இப்போ சிம்பிளான விஷயம், நீங்கள் பார்த்தோன்னே விலகி போயிட்டாங்களா, பயந்துட்டாங்களா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்கள தப்பாகவே சொல்லலை, எனக்கு அது பார்த்தது. உங்கள் வீட்டில் எத்தனை பேர்? நாங்கள் அஞ்சு பேர். அக்கா தங்கச்சி எத்தனை பேர்? மூணு அக்கா. மூணு அக்கா? ஆ. உங்கள் கல்யாணம் ஆயிடுச்சு எல்லாரும்? ஆமாம், எல்லாரும் கல்யாணம். யாரும் உங்கள் அப்பா கிட்ட பாசத்தோட பேசுறது இல்லையா? இல்லை, பாசத்தில் பேசுவாங்க, எல்லாமே இது பண்ணுவாங்க. இருக்காங்கல்ல, அது அதனால கணவர்கிட்ட பாசத்தை காமிக்கிறதுனால அது அப்பா கிட்ட பாசத்தை குறைச்சிட்டாங்களா? எங்கள் வீட்டில் யாரும் அப்பாவை கெட்டி பிடிச்சி கிஸ் பண்ணதை நான் பார்த்ததில்லை. சரி, உங்கள் வீட்டில் பார்த்ததில்ல, அவங்க எல்லாரும் கூட்டு குடும்பமாக இருந்திருக்காங்க, எல்லாரும் சித்தப்பா சித்தி எல்லா குடும்பமே ஒன்றா தான் இருக்காங்க. அதில் உங்களுக்கு தப்பாக என்ன தெரிஞ்சுது? நீங்கள் உங்கள் பார்வையில் ஒரு தந்தை தன் மகளுக்கு முத்தா கொடுக்குறதோ அல்லது ஒரு மகள் தன் தந்தைக்கு முத்தா கொடுக்குறதோ காமத்தில் தான் பார்க்குறீங்களா? இல்லை இல்லை, நான் வந்து அவங்கள வந்து நல்ல இது விதமாக தான் இருந்தேன். கல்யாணம் முடிஞ்ச டைமில் அவங்களுக்காக நான் மதம் வேற மாறி மேரேஜ் பண்ணேன். பிரச்சனை வந்து மதம் கிடையாது, பிரச்சனை வந்து உங்கள் சந்தேக புத்தி. உங்கள் வாயாலே நீங்கள் சொன்னீங்க, மூணாவது நாள் தான் நீங்கள் அப்பாவுக்கு முத்தா கொடுக்கறத பார்த்தீங்க. சந்தேக நிலை மேடம், எனக்கு அது பிடிக்கலை. அப்பாவை கிஸ் பண்ணது எனக்கு பிடிக்கலை. சந்தேகப்பட்டு நான் அவங்கள பேசவோ ஏசவோ அது எதுவுமே கிடையாது. எனக்கு அதுக்கப்புறம் அவங்க பாசம் காட்டுறதை கொஞ்சம் குறைச்சிட்டாங்களே. எனக்கு அதுக்கப்புறம் ஒரு இப்போ உங்கள் மனசு அவ்வளோ சின்னதாக இருக்குது. ஆ, அவ்வளோதான் இருக்குது உங்கள் மனசு. உலகம் எங்கே போயிட்டுருக்கு, கண் பார்வை கொஞ்சம் வைடனாக பண்ணிவிட்டு உலகத்தில் என்ன நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியுதுல்ல. நான் வந்து ரொம்ப மோசமாக இருந்தேன் கல்யாணத்துக்கு முன்னாடி. என் மனைவிக்கு அப்புறம் தண்ணி அடி, சிகரெட்டு, கெட்ட பழக்கம், எந்த டோட்டலாக எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டேன். இப்போ அவங்க போன பிறகு அதை கண்டிப்பாக நான் தொடர்ந்து நான் எடுத்துக்கிட்டேன். அதனால் அதாவது என் மனைவியை பார்க்க போவேன், அங்கே பிரச்சனை பண்ணுவாங்க, என்னை அடித்து விடுவாங்க. அவங்க வீட்டுக்கு பார்க்குறதுக்கு தான் போவேன், வேறு எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். என் மனைவி பிள்ளை வேணும், அவங்கள பார்க்க தான் போவேன். ஆனால் அவங்க ஆள் வச்சு அடிப்பாங்க, போலீஸ் அங்கே வெயிட்டிங்லேயே நிற்கும். எப்படின்னு தெரியல, நான் போகிறதுக்கு முன்னாடி அங்கே போலீஸ் இருக்கும், போலீஸு அங்கே போய் பேசிகிட்டு இருந்தவொடனே வந்து அடித்து நேராக எங்கள் அக்கா வீட்டில் வந்து விட்ருவாங்க. இதில் புதுசாக இருக்கு இங்கே அவர் சொல்கிறது. ஸ்ட்ரீட் மக்கள்கிட்ட கேளுங்க மேம், வந்து பப்ளிகர்னு திட்டுவாங்க மேம். நீ வந்து அப்பா கூட இருந்து எங்கள் அப்பாட்ட வந்து திட்டிருக்காங்க, அப்பா கூட நீ ஒரு நிமிஷம் சுகத்துக்காக உன் பிள்ளை இப்படி வச்சுருக்கேன்னு ரொம்ப வெளியே சொல்ல முடியாத திட்டோன்னு அந்த ஏரியா பசங்க தான் இவங்க பேச முடியும். பசங்களே ஓடிட்டாங்க மேம், அந்த தெருவில் இருந்த பசங்கெல்லாம் போயிட்டாங்க. எனக்கு தெரியும் அந்த விஷயம் வந்தது, எனக்கு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்கேன். பசங்களே சொல்கிறாங்க அப்படி பேசுகிறாங்களா அங்கே அப்பாவும் என்ன வச்சு, அது நடு தெருவில் ஸ்ட்ரீட்டில் வச்சு பேசுகிறாங்க மேம். என்னையும் அவங்கள வச்சு தப்பா, அப்போ யாராவது விடுவாங்களா மேம்? அதில் தான் நாங்கள் தான் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி இப்படி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு நாளுமே போலீஸ் வான் பண்ணி விட்டுருந்து, நீ அவளை டார்ச்சர் பண்ணாது, அவளை பிடிக்கலாம்னு ஒதுங்கிட்டாலும் டார்ச்சர் பண்ணப்போ மீறி ட்ரிங்க்ஸ் அடித்து எங்கள் வீட்டு கேட்டு அப்படி ஒரு தள்ளி உடைக்க அளவு வந்து பக்கத்து வீட்டில் போய் பிரச்சனை பண்ணி வாண்டர் நாங்கள் வந்து வாடகை ஒத்துக்கி தான் இருக்கோம். அப்போ அவங்க சொன்னாங்க என் வீட்டில் பிரச்சனை பண்ணாதான்னு சொன்ன கூட கேட்கலாம் மேம். செல்வம், அவங்க சொன்ன மாதிரி நடுத்தருவில் நின்றுட்டு அசிங்கப்படுத்திருக்கீங்களா? நான் போயிருக்கேன், அவங்க அப்பாவை பற்றி தப்பாக பேசியிருக்கேன். ஆனால் கேட்ட தள்ளவோ வேறு யாருக்கும் எந்த டிஸ்டர்பும் வராது. எப்போ பொண்டாட்டிய பிள்ளையை நான் பார்க்கணும். அவங்க வீட்டுக்காரங்க சொல்லிட்டாங்க இங்கே வந்து நீ பிரச்சனை பண்ண விடான்னு சொல்லிட்டாங்க. அதனால் அங்கே பிரச்சனை எதுவுமே பண்ண மாட்டேன். போய் என் பொண்டாட்டி பிள்ளையே பார்க்கணும், அவ்வளோதான். இவங்க என்ன ஐட்டம் சொல்கிறாங்க மேம்? சொன்னீங்களா? ஆ, சொன்னேன். பொண்டாட்டி பார்த்து ஐட்டம் சொல்கிறீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்லை? நான் சொல்கிறது ஆயிரம் விஷயங்கள் இருக்கட்டும், பப்ளிக்காக மற்ற பேருக்கு முன்னாடி தன் மனைவியை தன் குழந்தையோட தாயை பார்த்து நீங்கள் ஐட்டம் சொல்கிறீங்க, நீங்களாம் ஒரு மனுஷனுங்களா? இல்லை இல்லை, எங்கள் அம்மாவை அப்படி பேசுவாங்க அவங்க. எங்கள் அம்மாவை அப்போ நீங்கள் அவங்க அப்பா பற்றி பேசுனீங்களே, நீங்களே சொன்னீங்க அவங்க அப்பாவை கேவலமாக பேச. அவங்க அப்பா கிஸ் பண்ணாங்க, அப்படிப்பட்ட குடும்பத்தில் நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படி நீ தப்பாக நான் பேசியிருக்கேன். அதை விட வேறு என்னங்க வேணும்? அப்பாவும் ஒரு மகளுடைய உறவு நீங்க கொச்சப்படுத்துறீங்க பப்ளிக்ல பத்து பேருக்கு முன்னாடி. ரெண்டு பிள்ளை இருக்கு எனக்கு, அவங்க சொல்றாங்க இந்த ரெண்டு பிள்ளையும் வாம் பிள்ளையே இல்லை, இது உன்னுடைய பிள்ளையே இல்லை, பிள்ளையை அடிக்காது. நான் ஏதாவது பிள்ளைங்களை வந்து டிவி பார்க்க விட மாட்டேன். சரி, பிள்ளைங்களை டிவி பார்க்க போகும்போது பிள்ளைங்களை அடிப்பேன், டிவி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லுவேன். அவன் பிள்ளைங்க என் மேலே பாசம் கம்மி தான். ஆனால் எங்கள் ஒய்ஃப் சொல்லுவாங்க பிள்ளை வாம் பிள்ளையே இல்லை, நீ அடிக்காத, உன்னை விட்டு நான் போனோம்னா நான் நல்லா இருப்பேன், நீ என்னை விட்டு போனால் நான் என்ன செய்யணும் அப்படின்னு என்கிட்ட கேட்பாங்க. ஒரு 2 லட்சம் ரூபா இருந்தால் தான் நான் போயிடுறேன், ஒரு வண்டி எடுத்து நான் வாட்டிடுறேன் அப்படின்னு சொன்னேன். அது தாரேன்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. சரி, ஓகே தாரேன்னு சொல்லிவிட்டு அவங்க தங்கச்சி புருஷாங்க கேன்டீன் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு 3 கேன்டீன் இருக்குது. 3 கேன்டீனில் 1 கேன்டீன் நானே என் ஒய்ஃபும் பார்த்துட்டு இருந்தோம், ஒன்று அவங்க தங்கச்சி பார்த்துட்ருக்காங்க, ஒன்று அவங்க தங்கச்சி புருஷன் பார்த்துட்ருக்காங்க. 3 என் ஒய்ஃப் வந்து அடிக்கடி அங்கே போயிடுவாங்க, தங்கச்சி புருஷன் கேன்டீனு போயிடுவாங்க. வேறு ஆள் இருந்தாலுமே இவங்கள தான் கூப்பிடுவாங்க. எனக்கு அது பிடிக்கலை, என் ஒய்ஃபு என் கூட தான் இருக்கணும்னு சொல்லி எனக்கு பிடிக்கலை, அங்கே இருக்க பிடிக்கலை. நான் அதில் நம்ம ஊருக்கு போவோம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் வரல, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு அங்கே இருந்தாங்க. இது வரைக்கும் நான் வந்து வேலை செஞ்சு தான் கொடுத்துருக்கேன், யார்ட்டையும் கடன் வாங்கி இது வரைக்கும் நான்
ஃபேமிலியும் டீசெண்டாக தான் நடத்திட்டு இருந்தேன். என் அம்மாவிட்டே 10 லட்ச ரூபாய்ட்டு நான் வாங்க தான் செய்திருந்தேன். அம்மா எல்லாம் வாங்கியாமா, ஒய்ஃபு காண்டி என் பிள்ளைக்காண்டி வீட்டில் நான் வேலைக்கு மேக்ஸிமம் போகிறதில்ல. எனக்கு இந்த கவலையினால எந்த வேலையுமே ஒரு கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஃபுல்லாக போகிறது ரெண்டு நாள் சந்தோஷமாக இருப்பேன், அதுக்கப்புறம் வேலை விட்டுருவேன். ஏதாவது அம்மாவிட்ட ஏதாவது பைசா வாங்கி என்கிட்டையும் இருக்க பைசையை வச்சு செலவு பண்ணுவேன். இப்படியே குடும்பத்தை ஓடிட்டு இருந்தேன். அடிக்கடி மேக்ஸிமம் அவ்வளோ சண்டை போட்டு போயிடுவா, எங்கூட இருக்க மாட்டேன். ஏதாவது சின்ன ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா எப்போ கிளம்பலாம், இங்கே இருக்க மாதிரி ஐடியா இல்லை. எப்போ என்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு என்கிட்ட வேணையே சண்டை அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருப்பா? இல்லை மேடம், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எங்கள் அம்மாவை ஏசும்போது தான் எனக்கு வாங்க, எங்கள் அம்மா எல்லாம் ஒரு மாதிரி ஏசும். உங்கள் மேலே கனவுங்கிறது ஒரு முறை தானே, ஒரு மரியாதை தானே உங்கள் மேலே வச்சுருக்காங்க. நீங்கள் 7 வருஷமா அவளை அடிச்சிட்ருக்கீங்க. 7 வருஷம்னு இல்லை மேடம், எப்போமாவது தான் பிரச்சனை வரும். நீங்கள் பொண்டாட்டி கை நீட்டி அடிக்கிறது ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் வரும், உங்களுக்கு தெரியுமா? அவள் வீட்டுக்கு நீங்கள் போகக்கூடாது பொண்டாட்டி பார்க்கணும், அவங்க வீட்டுக்கு ஏன் வரக்கூடாதுன்னு உங்கள் மாமனார் மாமியார் சொல்லியிருக்கிறாங்க. இல்லை அவங்க வேண்டாம், எனக்கு கல்யாணம் பண்ணி வேறு நான் உனக்கு வாங்க கூட வாழ உடையலப்பா. நாங்கள் நான் வேறு எதுக்கு அந்த நிலைமைக்கு வந்தாங்க? நிலைமைனா நம்ம என்ன சொல்கிறோம்ல, நான் முன்னாடி வந்து அவங்கள அடிச்சிருக்கேன் யாச்சிருக்கேன், ஆனால் இப்போ வந்து நான் அவங்கள திருநெல்வேலிக்கு போனப்போ பண்ணுற டார்ச்சர் பார்த்துட்டு என் பொண்ணு உங்ககிட்ட வாழ வேண்டாம் உங்க கூட, அதுக்கு தான் அந்த முடிவுக்கு தான் வந்து வந்தாங்க. ஆமாம், நீங்கள் எந்த அளவுக்கு அவளை டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க அது பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த முடிவுக்கு வந்திருக்காங்க. இல்லை டார்ச்சர்னு சொல்லும்போது அவங்க வந்து அவங்களுக்கு தெரியும், அவங்க பொண்ணை பற்றி அவங்களுக்கு தெரியும். 2 லட்ச ரூபாய் கொடுத்துட்றேன், நீ எனக்கு வேண்டாம் சொல்லுங்க, சரி பணம் கொடு சொன்னீங்களா இல்லையா? ஆமாம் சொன்னேன். அப்போ என்ன அர்த்தம், எனக்கு பணம் வேண்டாம் எனக்கு நீ தான் வேணும்னு சொன்னீங்களா? இல்லை இல்லை, அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீ இருந்தால் நான் எனக்கு வாழ்க்கை நிம்மதியே இல்லை, நீ வந்து ஒரு ஆம்பளை இல்லை, நீ ஒரு பொட்டை பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், நீ ஒரு ஆம்பளை இல்லை, நீ ஒரு பொட்டை பையன்னு சொல்லும்போது நம்ம வந்து அவங்களை டிஸ்டர்பாக இருக்கக்கூடாது. இல்லை நம்ம வந்து அவங்க எத்தனை ஆம்பளைங்களை பார்த்துருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. உங்கள் பேச்சு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். இல்லை இல்லை, அவங்க சொல்கிற என்ன பொட்ட பையனு சொல்லும்போது நம்ம என்ன பார்த்துட்டு வரோம் மேடம். இதுக்கு வந்து மேரேஜ் பண்ணி வீட்டில் பண்ணி வச்சாங்க, நம்ம பண்ணிக்கிட்டோம். நம்ம வந்து இதுக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே நமக்கு கிடையாது. அவங்க சொல்கிறாங்க நீ ஒரு பொட்ட பையன், நீ எல்லாம் ஒரு ஆம்பளை இல்லை அப்படின்னு என்ன சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அவங்கள சரி அவங்க சொல்கிற மாதிரி நம்ம பேருவோம், நம்ம எதுக்கு அவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும், நம்ம வாழ்க்கை நம்ம பார்த்துருவோம் அப்படின்னு ஏன் பண்ணேன். ஆனால் என்னால் அந்த பிள்ளையும் பொண்டாட்டியும் பார்க்காம இருக்க முடியல. அவங்க சொன்னாங்க நீங்கள் வண்டி வாங்கிட்டு நீங்கள் வேலைக்கு போகும்போது பசங்களையும் பொண்டாட்டியும் வண்டியில் லாக் பண்ணிவிட்டு போயிடுவீங்க. வீட்டில் சில டைமில் பண்ணியிருக்கேன் மேடம். தண்ணி கம்பெனி பார்க்கும்போது என்னையும் குழந்தைங்களை அடைச்சி கொண்டு போலியா நீங்கள்? நான் நினச்சோம்னா நீ இல்லைவோ அம்மா இல்லைவோ அப்பா இருந்தாலும் நான் போன நினச்சா போயிருவேன், நீ அடை போட்டு என்ன இது பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. அதாவது நான் நினச்சா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க நான் தண்ணி கன் சேல்ஸ் பண்ணேன். அப்போது என் ஒய்ஃபை வந்து கணக்கு எழுதுறதுக்காண்டி சைடில் வண்டியிலே வச்சுருப்பேன், நான் தான் சேல்ஸ் பண்ணுவேன். என் கூட வந்து நான் வாங்க கூட 24 மணிக்கு இருந்தால் நீ எங்கேயும் போக முடியாது. அப்படி நைட்டு நீ தூக்க மாத்திரையை போட்டு நீ பண்ணால் கூட நான் அதுக்குள்ள பிளானில் நான் பண்ணி, அதாவது வேற ஆள் எப்படியோ டெய்லி டூட்டி இப்படின்னு இருக்க பொம்பளைங்க சவால் விடலாம், நான் வந்து எப்போவுமே என் ஒய்ஃப் கிட்ட தான் இருப்பேன். அப்படி இருக்கும்போது அவங்க எங்கேயுமே போனாலும் நான் கூட தான் போவேன், அதனால் அவங்க தப்பு பண்ணுற சான்ஸே இல்லை. பசங்க இல்லை இல்லை, பிள்ளைங்களை கூப்பிட்டு போகல, பிள்ளைங்க ஸ்கூலில் படித்தாங்க மேடம். அதுக்கப்புறம் தான் தண்ணி எடுத்தது. ஸ்கூலில் படிக்கல, அதுங்க லீவு டைமில் ஒரு நாள் ரெண்டு நாள் பிள்ளை லீவு டைமில் மட்டும் பிள்ளைங்கள நான் வண்டியில் கூப்பிட்டு போகல. பிள்ளைங்க கண்ணெல்லாம் அப்படி ரெட் கலர்ல மேடம், சூடு தாங்க முடியாது. பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் படித்த பிறகு தான் நான் தண்ணி கேனே யூஸ் பண்ணது, தண்ணி கேன் வண்டி வச்சது. மனைவி இருக்கும்போது எந்த பொண்ணுடன் தொடர்பு எதுவுமே கிடையாது. இங்கிலீஷ்ல மெசேஜ் அனுப்ப தெரியாது, என்னை அடிச்சு நீ மெசேஜ் அனுப்ப அந்த பொண்ணுக்கு. நான் அனுப்புவேன் மேம், என்ன அடிப்பாங்க மெசேஜ் அனுப்பி போயாங்க, அவங்க அப்பாவுக்கு தெரியும், நான் அவங்க அப்பாவுக்கு தெரியும், அவங்க அம்மாவுக்கு விஷயம் தெரியும். நீ மெசேஜ் அனுப்புன்னு அடிப்பாங்க மேம், இந்த முடி எடுத்து ஸ்டவ்ல தீவிர ஸ்டவ்ல அந்த பொண்ணுக்கு நம்பர் நான் எடுத்துட்டேன் தெரியாம, அந்த பொண்ணு வான் பண்ணி எடுத்தோடனே இந்த முடியை ஸ்டவ்ல அப்படி எரிச்சிட்டாங்க மேம். உண்மையா உங்க நான் கேட்டு போய் மேடம், நான் வந்து பொண்ணுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினால என் ஒய்ஃப் கிட்ட கொடுத்து ஒரு மெசேஜ் அனுப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். வாங்கியிருக்காங்க நம்பரை, நான் வந்து மோசம் ஒத்துக்கிறேன். இந்த ரெண்டு பிள்ளையும் வான் பிள்ளை இல்லைன்னு சொன்னாங்க மேடம். அந்த ரெண்டு பிள்ளையும் என் பிள்ளையாக இருந்துனா அவங்க என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் மேடம், என் பிள்ளையாக இல்லைன்னா நீங்கள் என்ன முடியும்னா செய்யுங்க மேடம். என்ன இப்போ உங்களுக்கு அதில் சந்தேகம் இருக்குது? ரெண்டு பிள்ளையுமே உனக்கு பிள்ளை இல்லைல்ல. இப்போது செல்வத்தின் அப்பா அம்மா இங்கே வந்திருக்கீங்க, ரேவதி உங்கள் அம்மாவும் வந்திருக்காங்க, சித்தப்பா வந்திருக்காரு, உறவினர்கள் எல்லோரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. ஆரம்பிப்போம் முதல்ல உங்கள் குடும்பத்துலேருந்து. நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார், பிரச்சனை எங்கே வந்தது? பிள்ளை நல்ல பிள்ளை, பையன் இவ்வளோ தூரம் நல்ல பையன்னு தான் நினச்சோம். ஸ்டார்டிங்கிலே அவங்க கல்யாணம் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போச்சல மாப்பிள்ளை வீட்டுக்கு போச்சல தகப்பனாரும் ஒரு முத்தம் கொடுத்துட்டாரு, அதில் இருந்து வந்த சந்தேகம் தான் அவனுக்கு. அது இன்றைக்கு வேற பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இது வேற
நாங்கள் எத்தனை சீசனும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவ்வளோ சீசனுக்கு போயிட்டோம். எழுதி கொடுக்குறாங்க, என்னமே சண்டை போட மாட்டேன் வாங்க மாட்டேன்ட்டு போய் போய் திரும்பி வீட்டில் போய் அடித்து கொடுமை பண்ணி பிள்ளை ஒரு இதுவரை கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து இதுவரை சித்திரவேலை தான் அனுபவிச்சுட்டு இருக்கா. வரும் உடனே இருந்தால் சண்டை வராமல் இருக்குமாம்மா, புருஷ பொண்டாட்டி கூட தகராறு வராமல் இருக்குமா? புருஷ பொண்டாட்டி கூட தகராறு வரலாமா? நீங்களும் வேலை பார்க்குறீங்க, கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வேலைக்கு போவீங்களா? ஆமாம். எங்கே வேலைக்கு போவீங்க? அங்கே கன்னியாகுமரியில். அங்கே நீங்கள் வேலைக்கு போகும்போது உங்கள் கணவர் உங்களை பார்த்து எனக்கே அது ஒரு நாள் சந்தேகப்பட்டிருக்காரா? நான் பொண்டாட்டி வீட்டில் தனியாக விட்டுட்டு போகிறேன், எவனோ அதை வீட்டுக்கு என் பொண்டாட்டி பார்த்துட்டு போகிறான்னா சந்தேகப்பட்டிருக்காரா? நீங்கள் சந்தேகப்பட்டிருக்கீங்களா ஐயா ஒரு நாள்? அது இல்லை, இல்லை சந்தேகப்படும். சந்தேகப்பட்டதே கிடையாது. கணவன் மனைவியோட உறவு என்னங்க? உறவோட தான் இருப்போம். அந்த நம்பிக்கை இருக்கணும்ல, உங்கள் பையனுக்கு பொண்டாட்டி மேலே நம்பிக்கையே இல்லையா? அப்புறம் என்னங்க நம்பிக்கை இருக்கா? உங்கள் அப்பா எனக்காவது ஒரு நாள் உங்கள் அம்மாவை பார்த்து சந்தேகப்பட்டிருக்காங்களா? இல்லை, என் மனைவி தான் இப்போ சந்தேகப்படல. அவங்க சொல்கிறாங்க பிள்ளை வாம்பிள்ளை இல்லைன்னு சொல்கிறாங்க என்கிட்ட. நான் நீங்கள் முன்னாடி இப்போ சொல்கிறாங்க மேடம், என் லவரோட நான் சேர்ந்துட்டேன். இப்போ என் பிரிஞ்சு போனாலும் என் லவரோட சேர்ந்துட்டேன், அந்த பிள்ளைக்கு அப்பாவோட நான் சேர்ந்துட்டேன். எந்த யாரும் டிஸ்டர்ப் பண்ணாங்க? ஒரே விஷயம் தான் கேட்கிறேன் ஒரே விஷயம் உங்ககிட்ட கேட்கிறேன் உங்க அம்மா உங்க அப்பா உங்க அம்மா என்னைக்கு அதை சந்தேகப்பட்டிருக்காங்களா வேலைக்கு போயிருக்காங்க எத்தனை பேர் வந்துட்டு போறாங்க உங்க அம்மாவை பார்த்துட்டு போறாங்க இல்லை எத்தனை பேர் உங்க அம்மா பார்க்க வராங்க ஒரு நாள் அதை சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டுப்பாங்களா? அவங்க வந்து ஒரு ஆள் செய்யறது இல்ல, அவங்க ஃபேமிலி சேர்ந்து பண்ணக்கூடிய விஷயம். இந்த விஷயத்து எனக்கு ஒரு நிமிஷம் மேடம், இந்த ஒரு எவிடன்ஸ் இந்த எனக்காண்டி செய்யுங்கன்னா, இந்த பிள்ளை எனக்கு பிள்ளையான்னு ஒன்னு ஆம்பளையோ நான் ஆம்பளை இல்லாம போட்டு என்ன பிள்ளை மட்டும் என் பிள்ளையா இருந்தால் அவங்க என்ன நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் மேடம். அவ்வளோ அப்படியே அந்த பிள்ளைங்க உன்னோட இருந்தாக்கா அந்த பொண்ணு சத்தியமும் கூட அப்படிப்பட்ட ஆம்பளை கூட வாழவே கூடாது. தேவையே கிடையாது எனக்கு என் பிள்ளையான்னு. எதுக்கு நீ வந்து டெஸ்ட் பண்ணணுங்கிற? எது எதுக்கு டெஸ்ட் பண்ணணுங்கிற? அவன் கூட வாழ மாட்டேன்னா வா பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்றாங்க மேடம். நான் வந்து அவங்க தெரியாது உன் பிள்ளைங்களாம் இல்லையான்னு தெரியாதா? அது எப்படி மேடம் தெரியும்? ரேவதி வந்து குழந்தை உண்டு இல்ல சொல் எப்ப சொன்னா?
இது ஆரம்பத்திலேருந்து நடந்துட்டு இருக்கு மேடம். எப்போ ஆரம்பத்தில் ஒரு பிள்ளைகளுக்கு 2 வயசு அந்த ரேஞ்சிலேருந்து இப்படி இப்படிதான். அப்போ 2 வயசுக்கு முன்னாடி உனக்கு சந்தேகம் வரல, உன் குழந்தை நீ நம்பிட்டு இருந்தா? ஆமா, அது வரைக்கும் நான் வந்து என் குழந்தை தான் அப்படின்னு. குழந்தைய பற்றி எந்த பிரச்சனையுமே வராது மேடம். அந்த டைம்ல குழந்தைய பற்றி எந்த பிரச்சனையுமே வராது. குழந்தை கணிச்சு சொல்லுவாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் நாள், இல்ல அவக்கு அவா எப்படி சொல்லணும் தெரியல மேம், அவளுக்குள்ளது எல்லா ட்ரெஸ்ஸும் நான் தான் க்ளீன் பண்ணேன். ஃபஸ்ட்டு கல்யாணம் எனக்கு முடியாமல் இருந்தது மேம், நான் தான் க்ளீன் பண்ணேன். நீ அவ்வளோ எங்கள் மைண்ட் சொன்னாங்க சந்தேகப்படாத, ஃபஸ்ட்டு எங்கள் மைண்ட் குழந்தை பிறந்துட்டு பார்க்க குழந்தை வரவே இல்லை மேம். இப்போ எங்கள் மைண்டு சொன்னாங்க வந்து போன் அவனுக்கு வந்து இடுப்பில் மச்சப்போ இவங்களுக்கு இடுப்பில் மச்சனா ரெண்டு பாறை, எங்கள் மைண்டை நிரூபிச்சிட்டே இருந்தாங்க. அதை வச்சுட்டு இடுப்பில் குழந்தைக்கு மச்சம் இருக்கா இல்லையான்னு அதை வச்சுட்டு தான் ப்ரூவ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறாங்க இவன் சம்பவம்ட்டுக்கு என் குழந்தை இல்லைன்னா என் குழந்தை இல்லை. அந்த பிள்ளை அப்பான்னு கூப்பிட்டா என்ன, நீ அப்பான்னு கூப்பிடாத, நான் அப்பா இல்லை குழந்தைகிட்ட. இல்ல மேடம் அது ஒண்ணு இல்ல, இது வந்து லைஃப் பிரச்சனை. எனக்கு வந்து என் பிள்ளைய என்னன்னு ஒய்ஃப் சொல்றா, உங்க புத்தி இல்ல இல்ல உன் பிள்ளையே இல்ல அப்படின்னு சொல்றா, என் ஒய்ஃப் சொல்லும் போது நான் வந்து இது பண்ண முடியல. சரி, அவ சொல்றது தப்பு, நான் சொல்றேன் அவ அப்படி சொல்லிருக்க கூடாது, அது தப்பு. அப்படி அவ சொல்லி இருந்தாலும் அவ சொன்னது தப்பு. ஆனா நான் கேக்குறது கேள்வி ஒண்ணுதான், எனக்கு வேற எந்த எவிடன்ஸ் இல்ல மேடம். அவங்கள்ட்ட வந்து எதுவுமே பேச முடியாது. இந்த குழந்தை மட்டும் என் குழந்தையா இல்லையான்னு இந்த ஒண்ணும் பண்ண போதும். மரபணு சோதனையில இந்த ஒண்ணு நீங்க பண்ணுங்க சொல்றேன். அந்த சந்தேக புத்தி இருக்கு பாருங்க, அந்த என்னைக்கு அவங்க அப்பா வந்து மகளுக்கு முத்தா கொடுத்தாங்களோ அன்னிலிருந்து அந்த விதை மனசுல இங்க வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து 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 ஒரு பெரிய மரமே ஆயிருக்கு. மரம் ஆகட்டும் மேடம், நான் வந்து சொன்னது தப்பா தவறு இல்லையா, இந்த இந்த ஒண்ணுமே எனக்காக வேண்டி இந்த மரபணு சோதனை என் பிள்ளையா இந்த ஒண்ணு நீங்க பாத்தீங்கன்னா போதும் மேடம், வேற எதுவுமே நான் பேச விரும்பல. ரேவதி உங்க அப்பா லைன்ல இருக்காரு, உங்க அப்பா கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ ஐயா வணக்கம், நிஜங்கள் நிகழ்ச்சியில இருந்து குஷ்பூ பேசுறீங்க. கல்யாணம் முடிஞ்ச மறுநாள்ல இருந்து விருந்துக்கு வந்து மறுநாள்ல இருந்து பிரச்சனை தான்மா. ஆ ஒரு ஊனம் முடிவாமா, என்னால ஒண்ணுமே இப்ப முடியாது, உடம்பு நடக்கும் போல இருக்கு, எனக்கு சுகர் எல்லாம் இருக்கு. நீங்க என்ன விரும்புறீங்க? எனக்கு நான் வந்து பிள்ளைகள் பிரிஞ்சு வாழணும்னு நான் நினைக்க மாட்டேன். சரிங்க, பிள்ளைகள் வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கும், ஆனா அவங்க வாழ முடியாதம்மா. அவங்க கிட்ட வாழ முடியாதுங்கறீங்க? ஆண்டு வாழ முடியாதம்மா, அவ்வளவு கஷ்டப்படுதாமா. ராத்திரி சாப்பிடும் போது கூட சந்தேகம், சாப்பிடும் சாப்பாடு கூட பிள்ளைகளுக்கு அள்ளி குடிச்சுட்டு தான் சாப்பிடணும். சாப்பாடு ஒரு சாப்பாடு சாப்பிட மாட்டான், சந்தேகப்பட்டு தான் சாப்பிடுவான். மனைவிக்கு அள்ளி கொடுக்கணும், இல்லைன்னா பிள்ளைகளுக்கு அள்ளி கொடுக்கணும், அது கூட தான் சாப்பிடுவான். வேலைக்கும் போக மாட்டான், அவனுக்கு வந்து பணமும் இருக்கணும், வரதட்சணை குடும்பம் மாதிரிமா. இப்போ உங்கள் பொண்ணு அவங்ககிட்ட வாழக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் என் பொண்ணுகிட்ட கேளுங்கம்மா, கிடையாது. இப்போ என்னன்னா 2 லட்சம் ரூபா தாரேன் அவளுக்காக வேண்டி. அவள் என்ன சொன்னா, நீ இருக்காது. அவ என்ன சொன்னா 2 லட்சம் ரூபா தாரேன், நீ பின்னாடி வராத. ஆமா 2 லட்சம் ரூபா தாரேன், நீ எல்லாத்தையும் விட்டு. நான் என்ன சொன்னா, வாரத்துக்கு ஒருக்காவே மாசத்துக்கு ஒருக்கா ஒன்றும் பார்க்க ஒன்றையும் பிள்ளையும் பார்க்காம இருந்துட மாட்டேன், வருவேன் வந்து பார்த்துட்டு போவேன் அப்படின்னு சொன்னேன் மேடம். இது பிராமித்து நான் வந்து எதுவுமே போய் சொல்ல, எல்லாமே ஓப்பனாக சொல்கிற ஆள். அந்த 2 லட்சம் ரூபா கொடுத்துட்டு சொன்னீங்களா? ஆமா, நான் வந்து அவ தாரேன்னு சொல்லி இது பண்ணிட்டு இருந்தேன். அவங்க தான் மேம் 2 லட்சம் ரூபா கண்டிப்பாக கொடுமைப்படுத்தினாங்க மேம். ஒன்னு அவங்க அக்களுக்கு ஃபோன் பண்ணேன், மைனி அண்டே எதுவுமே இல்லை, எல்லாமே கலத்தி எடுத்து வித்தாச்சு அண்டே எதுவுமே இல்லை. நான் அப்புறம் 30,000 ரூபாய் லோன் வாங்கி தரலாம் கொடுக்க மாட்டேன், எல்லாத்துமே தெரியும். நான் அடி அடி அடிச்சு நான் பக்கத்தில் ஒளிஞ்சு கிடந்தேன். ரெண்டு எங்கள் மைனி ஃபோன் பண்ணி எங்கள் அம்மா ஃபோன் பண்ணிச்சு, இப்படி உன் தம்பி இருக்கோட மாட்டேதான், 30,000 ரூபாய் லோன் எடுத்து கொடுத்து ரொம்ப என்ன போட்டு அடிக்காந்துடனே எங்கள் மைனி இருந்துச்சு. அப்போ வந்து 1 ட்ரிப்பும் கொடுங்க அவங்க கையில் ₹1,000,000 நாங்கள் கொடுத்தனா கேளுங்க மேம். என் ஃப்ரெண்டுகிட்ட 12,000 ரூபாய் கடை, அந்த கடத்தை அடைச்சிருக்கேன் மேம், கொடுத்துருக்கேன் கையில். அவ்வளோ ட்ரெஸ் மேம், அவ்வளோ ட்ரெஸ் நான் கஷ்டப்பட்டு இன்னும் அந்த குழுவை கட்டியாமல் இருக்கேன். அதாவது என் வண்டியை வாங்கிட்டு 10,000 ரூபாய் தந்தா தான் வண்டியை தருவோம் சொல்லி பிடிச்சி வச்சிருந்தாங்க. போலீஸ் வாங்கி வண்டி அவங்கள்ட்ட கொடுக்கு. ஆ மேம் நான் சொல்ல மேம், போலீஸ் வாங்கி அவங்க சொல்ல நியாயம் சொல்லுங்க. நான் பிள்ளை வந்து என்னால் இவங்க வேலையை போக மாட்டாங்க. நான் வந்து 170 சம்பளம் தான் வேலை பார்க்கேன். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் என் பிள்ளையை படிக்க வைக்க என்னால் வருமானம் இல்லை, உங்கள் வருமானம் எனக்கு இல்லை, என்னால் படிக்க வைக்க முடியாது என்னால். அப்புறம் பிள்ளைய வந்து நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துட்டேன் மேம், என்ன முடியாது, நீ எவன் கூடையாது பேய் உண்மையில மேம் இதே வார்த்தை சொன்னாங்க. எவன் கூட போனால் எனக்கு பிரச்சனை, என் பிள்ளை இங்கிலீஷ் மீடியம் சேர்த்து அப்போ தான் எனக்கு கௌரவம் சொன்னாங்க. வண்டி வித்துட்டு என்ன பண்ணீங்க?
காசன பண்ணீங்க எவ்வளவு விட்டு எல்லாம் வீட்ல இருந்து செலவு பண்றத தான் வேலை என்ன செலவு வீட்டு வேலை ஒண்ணாடிக்கு நகை நட்டு வாங்கி கொடுத்தீங்களா நான் 1 கிராம் நகை சீதந்தங்களா கேளுங்க இருங்க இருங்க வண்டி வித்தீங்களா ஆமா வண்டி வித்துட்டு ஒண்ணாடிக்கு நகை ஏதாவது வாங்கி கொடுத்தீங்களா இல்ல மேடம் அவங்க பெந்தேகோசா இருந்தாங்க நகை போட விடாம இல்ல இல்ல சரி பெண் குழந்தை இருக்குல பெந்தேகோசா இருந்தனால நகை போட விடாம சரி சரி பொண்டாட்டி மறந்துருங்க பெண் குழந்தை இருக்குல பெண் குழந்தைக்கு ஏதாவது ஒரு செயின் ஒரு மோதிரம் ஒரு காதுல தோடு இல்ல வளையல் ஏதாவது வாங்கி கொடுத்தீங்களா அவங்க என் கூட இருக்க விரும்பல மேடம் ஏதாவது ஒரு சண்டையை உருவாக்குறாங்க கிளம்பிடுறாங்க உங்க பொண்ணு பிள்ளை இருக்கு அது அவங்க என்ன சொல்றாங்கன்னா பிள்ளை வாம்பிள்ளே இல்லைன்னு சொல்லி என்ன ஒரு நிம்மதியா ஒரு வேலையில கான்சென்ட் பண்ண முடியல எதுவுமே பண்ண முடியல இது 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 அவருக்கு இல்ல இது இதுக்கு இந்த முடிவும் கிடையாது இதுக்கு எந்த முடிவும் கிடையாது எல்லா தப்பு பண்றதுக்கு ஒரு காரணம் நம்ம தேடுவோம் இந்த தப்பு பண்ண அதுக்கு இதான் காரணம் அந்த தப்பு பண்ண அதுக்கு அதுதான் காரணம் அதுதான் செல்வம் பண்ணிட்டு இருக்காரு பண்ற தப்பு ஒத்துக்காம எல்லாத்துக்கும் ஒரு காரணம் தேடிட்டு இருக்காரு நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம் பேசிட்டோம் ஆனா இன்னைக்கு ஒரு எக்ஸ்பர்ட் மனநல மருத்துவர் டாக்டர் திருநாக்கரசர் நம்ம மத்தியில் இருக்காரு இந்த நிகழ்ச்சி ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டீங்க சார் செல்வமனுடைய மனநிலை உங்களுக்கு எப்படி தோணுது இப்போ இந்த பிள்ளைய வந்து அவன் அடிக்கிறான் இல்லை இது இந்த பொண்ணு வந்து யாரையோ சொல்லி வச்சு இது கஷ்டப்படுத்துகிறாங்க இது ரெண்டு தான் கரெக்ட் சாதி ப்ராப்ளம் இப்போ இந்த பொண்ணு எதையாவது ஒன்று பேசும்போது தான் இவர் பொறுமையாக கடைப்பிடிக்கணும் அதுக்கு பேர் தான் தாம்பத்தியம் இப்போ சும்மா நல்லா இருக்கும்போதே அடிப்பாரா இப்போ ஏதாவது ஒன்று விஷயம் நடக்கும்போது தான் எனக்கு சந்தேகன்றது தளத்துக்கும் அந்த சமயத்தில் தான் நான் வந்து என்னுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்த தெரியும் இப்போ இந்த பொண்ணு ஏதாவது ஒன்று தப்பு பண்ணிச்சுன்னா அந்த தப்பையோ அல்லது அந்த குறையையோ கரெக்ட் பண்ண வேண்டியது புருஷனுடைய கடமை அதே மாதிரி புருஷன்கிட்ட ஒரு இயலாமை இருக்குது இல்லை புருஷன்கிட்ட ஒரு குறை இருக்குன்னா அதை காப்பாற்றப்பட வேண்டியது மனைவியோட கடமை இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னா ஒருத்தரை ஒருத்தர் இன்னொருத்தருக்கிற அடிப்படையான குறைகளையோ விஷயங்களையோ பகிரங்கப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க அதனால் இருக்க இருக்க மனக்கசப்பு அதிகமாக போயிட்டுருக்கு டாக்டர் செல்வம் வந்து ரொம்ப அடாமண்டா குழந்தை ஏன் குழந்தை இருக்காங்களா இல்லையானா டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணியே தீர்வேன் அது ஒரு முடிவு பண்ணிட்டோம் சார் ஆமாம் அது பண்ணால் ஓகே சார் அதில் நான் கிளியர் ஆயிரும் அவ்வளோதான் என் பிள்ளையாக இருந்தால் என்கிட்ட தந்துருங்க இல்லை அவங்க என்ன முடிவு எடுத்தாங்க என் கூட சேர்ந்து வாழணும்னா சேர்ந்து வாழட்டு பிரிஞ்சு வாழனா பிரிஞ்சு விடுவேன் என் பிள்ளை என் பிள்ளையானா அதில் மட்டும் என்ன தெரியும் சார் என் பொண்டாட்டி என் கூட தான் இந்த பிள்ளை பெற்றுருப்பேன் ஒரே விஷயம் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு குழந்தை உன் குழந்தை முடிவாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவன் முடிவு பண்ணிவிட்டு உன் கூட வாழ அப்படிப்பட்ட ஒரு ஆம்பளை கூட நான் வாழ மாட்டேன் சொன்னால் அது எந்த முடிவு எடுத்தாலும் ஓகே எனக்கு பிள்ளையானு எனக்கு தெரியும் அவ்வளோதான் என் பிள்ளைனா நான் கூட தெருவில் விட தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க அது என் பிள்ளையாக இல்லாமல் இருந்தால் நான் அவங்க மேலே சுமத்தின இது எல்லாமே பழி ஓகே தான் அவங்க சொன்னது எல்லாமே போய் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிரும் மேடம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படி என்னத்தை சாதிக்க எனக்கு நோய் இல்லை நான் மெண்டல் நீங்கள் மட்டும் இல்லை என் குடும்பமே என்ன மெண்டல் தான் சொல்லிட்டு இருக்கு குடும்பம் மட்டும் இல்லாமல் எல்லாருமே மெண்டல் தான் சொல்கிறேன் தவறான ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்க இது வந்து என் ஒய்ஃப் சொன்னதை வச்சு நான் வந்து அவங்க கூட பழவி இருந்ததுனால அவங்க கேரக்டர் தெரிஞ்சதுனால நான் சொல்கிறேன் அவங்க ஒன்று சொல்லுவாங்க என் மனசுக்கு அது வந்து இது பார்த்துருக்கேன் அதனால் இது நான் சொல்கிறது தப்பா இல்லை எனக்கு நோயானு நான் இந்த ஒன்று போதும் மேடம் குழந்தை என்னுடைய குழந்தையானு தெரிஞ்சாலே நான் ஓகே ஆயிடுவேன் அவங்க என்ன முடிவு எடுத்தாலும் நான் அதுக்கு ஓகே சம்மதிக்கிறேன் குழந்தை என் குழந்தையான மட்டும் இந்த ஒன்றுக்கு அவன் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அவ்வளோதான் மேடம் என்னுடைய சந்தேகத்துக்கெல்லாம் டெஸ்ட் பண்ணவே முடியாது இரு இரு சொல்கிறது முதல்ல புரிஞ்சுக்கோ நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கோ புரியுதா இப்படி ஒவ்வொருத்தரும் டெஸ்ட் பண்ண ஆரம்பித்தா நம்ம நாட்டில் பொட்டி கடையோட அதிகமாக இந்த டெஸ்டிங் சென்டர் தான் அதிகமாக இருக்க வேண்டியிருக்கும் புரியுதா இரு இரு சொல்கிறேன் சட்டப்படியும் முடியாது சட்டப்படியும் முடியாது நீ போய் இதுக்கு போய் குழந்தையோட ஜீன் எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா சட்டப்படி கூட நாலு பேர் என்ன அடிச்சிருக்காங்க சார் நாலு பேர் என்ன அடிச்சிருக்காங்க கம்பெடுத்து அடிச்சிருக்காங்க என் மனைவி பார்க்குறாங்க ரத்தம் அடிஞ்சிட்டு இருக்கு ஒரு இது இல்லை ஒரு இது இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நான் கல்யாணம் பண்ணிட்டேன் என்ன தொந்தரவுப்படுத்தாங்கன்னு ஃபோனில் சொல்லியிருக்காங்க கல்யாணம் பண்ணிட்டேன் ஃபோனில் சொல்லிட்டாங்க நீ என்னை வந்து பார்க்காத நான் உனக்கு எழுதரன்னு என்னை கூப்பிட்டு ஸ்டேஷனில் ஒரு நாலு பேரை கோட்டார் போலீஸ் நாலு பேரை வச்சு என்னை அடிக்கிறாங்க அடித்து வலுக்கட்டாயமாக ஆட்டோவில் ஏற்றுறாங்க மகளிர் ஸ்டேஷனுக்கு வந்த கேஸை நேராக கோட்டார் ஸ்டேஷனுக்கு மாற்றிட்டாங்க அடி நான் ஆட்டோவில் ஏறல என்ன கால் என்ன சரியாகல கம்பெடுத்து ஒரு 30-35 அடி அடிச்சிருப்பாங்க எனக்கு கால் என்ன சரியாகல எனக்கு இந்த குடும்பம் வேண்டானா தெளிவாக இருக்கார் அதுக்கு நான் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு காரணம் தேடுறாரு ஒரு டிப் ஆஃப் ஐஸ்பர்க் சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி இருக்கார் இல்லை அதாவது எப்படின்னா இவர் வந்து ஒய்ஃப் மேலே சந்தேகப்பட்டோ அந்த பிள்ளை மேலே இருக்கிறதோ சந்தேகம்ன்றது இன்னும் கன்ஃபார்ம் ஆகாத விஷயம் அந்த பொண்ணு வந்து தப்பு பண்ணுறான்னு முழுமையாக நம்பினானா இந்த மாதிரி ரியாக்ஷன் இருக்காது சைமல்டைமஸ்லி டூ ஆப்போசிட் திங்ஸ் இன்னொரு சமயத்தில் இருக்காது இதுக்குள்ளே அவன் போராடிட்டுருக்கான்
இது வந்து அவனுடைய கண்ட்ரோலுக்குள்ள கிடையாது. என்னை விட மோசமான ஆளாவா? நான் இப்போ காலேஜ் நான் நினச்சேன்னா காலேஜ் பையன் ஒவ்வொரு பையன் கூட இருப்பேன்னு ஏன்ட ஃபோனில் சொன்னேன். சொல்லவே கிடையாது. நான் நினச்சேன்னா காலேஜில் ஒரு பையன் கூட நான் டெய்லி நான் ஒவ்வொரு பையன் கூட இருப்பேன்னு ஏன்ட ஃபோன் சொல்லுங்க. அழகான பையன் எல்லாம் இருக்கேன் மேடம். நான் வந்து இதை ஓப்பனாக சொல்லுக்கு மடிச்சிட்டு இருக்கேன் மேடம். அவங்க வந்து ஓப்பனாக சொல்லிடுறாங்க. நான் வந்து ஏக பிரச்சனை இருக்குது. நீங்கள் என்னென்னா அவங்க சொன்னதை மட்டும்தான் பார்க்குறீங்க. நான் நீங்கள் சொல்கிறது எனக்கு சொல்கிறது வெக்கமாக இருக்குது. அதாவது எனக்கு நம்ம வந்து நம்ம பொண்டாட்டியே செல்வம். சிம்பிளான விஷயம், என்னால் முடியும் தானே சொன்னாங்க. அப்படி ஒரு பையன் கூட இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாங்களா? ஒரு கள்ளனுக்கு தான் இன்னொரு கள்ளனை பற்றி தெரியும். அதனால் நான் கள்ளன். எனக்கு அந்த அசைவுகளை வச்சு நான் ஓப்பனாக கண்டுபிடிச்சாச்சு. நீங்கள் இந்த ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் மட்டும் எடுங்க. அது என் பிள்ளைய இருக்க சான்ஸ் கிடையாது. அவள் சொன்ன விதத்தை வச்சு பார்த்து அவங்க அந்த ஆக்டிவிட்டிஸன் பார்க்கும்போது எனக்கு தெரியுது அவங்க வேற ஆள் கூட தான் குழந்தை பெற்றிருக்காங்க. இந்த ஒன்றே மரபணு செக் மட்டும் பண்ணுங்க, அவ்வளோதான். வேற எதுவுமே செல்வம் என்ன சொன்னாலும் கேட்க, மெண்டல் ஆஸ்பத்திரிக்கு ஆனாலும் வரக்கு தயார். நான் சொன்னது பொய்யா இருந்தால் இரு ஒரு நிமிஷம் பொறுமையா. ஆ ஓகே சார், பொறுமையா. இதுதான் எ மேன் கேன்நாட் பி கன்வின்ஸ்ட் அகேன்ஸ்ட் ஹிஸ் வில். அதுதான் டிசீஸ். இது வந்து இன்னமும் மனநலத்தை பற்றி மனநோயை பற்றி புரிஞ்சிக்காதனால இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான கணவன் மனைவி உறவுகள் சிதஞ்சு போயிருக்கிறதுக்கு காரணம் இதுதான். அவருடைய எண்ணத்தை நீங்கள் பேசி புரிய வைக்கவே முடியாது. நீங்கள் சொல்கிறது நான் கேட்குறேன். இந்த ஒன்று என் பிள்ளை இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியும். நான் சொல்கிறதெல்லாம் போய் தான் அப்படின்னு சொல்லிடணும். அவள் சொல்கிறதெல்லாம் போய் தான். இந்த ஒன்றையும் செக் பண்ணுங்கள். என் பிள்ளை என்னென்னு இந்த மரபணு சோதனை மட்டும் கன்வின்சன் நோபடி கண். அதான் சொல்கிறேன், இதை போய் பண்ண 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 உங்கள் மேலே சந்தேகம் வந்துடும். கணவன் மனைவி உறவுக்குள்ளே ரொம்ப முக்கியமானது பரஸ்பர புரிதல் அண்ட் நம்பிக்கையும் தான். என்றைக்கு சந்தேகங்கிற ஒரு விஷயம் இது அதில் விழுதோ சந்தோஷம் காணாமல் போயிடும். இன்னைக்கு இந்த தம்பதி வாழ்க்கையில் கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. செல்வம், டாக்டர் சொன்ன மாதிரி நீங்கள் 6 மாதத்துக்கு சரியான மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா அந்த சந்தேகங்கிறத புத்தி உங்களுக்கு நிச்சயமாக போயிடும். குடும்பத்தோடு நீங்கள் சந்தோஷமாக வாழலாம். அழகான மனைவி, 2 அழகான குழந்தைங்க, குடும்பத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. பிடிவாதம் விட்டுட்டு கொஞ்சம் சொல்கிறத கேளுங்க. இந்த தம்பதிக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். இந்த நிஜங்கள் நிகழ்ச்சியுடைய மறு ஒளிபரப்பு 7 மணிக்கு சன் நியூஸ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். நிஜங்கள், இது தீர்வுகளுக்கான களம்.